பிரதர் பேச்சு மாறக்கூடாது பிரதர், கன்ஃபார்ம் 5000 ரூபாய்க்கு ஏசி. இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காத பிரைஸ் நான் கொடுப்பேன். இப்போ இது நம்ம மார்க்கெட் பிரைஸ் எடுத்துட்டோம்னா தோறாமல் எவ்வளோ பிரதர் இருக்கும்? இது ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு பிரதர். நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன எதுங்கிற சொல்லுங்க. மார்க்கெட் இருக்கிற ஏசி வீட நம்மகிட்ட ஒரு பிராண்ட் எடுத்தோம்னா 10000 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும். பார்க்குற ஏசிஸ் எல்லாமே ஒரிஜினல் தானே பிரதர். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் எனக்கு. நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு ரேட் ஒன்று சொல்லிடுறாங்க, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது பிரைஸ் வேறையாக கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. அதில் பிரதர் எல்லா மாடல் மைக்ரோவும் அவைலபிலிட்டி இருக்குது. சம்மர் சீசனால் ஆன்லைன் சேல்ஸோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்க ஏசி கம்ப்ளைண்ட் எங்க இன்ஃபார்ம் பண்ணா நான் முடிஞ்ச அளவு அந்த ஏரியால
ஏரியா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. லாய்டு பார்த்துட்டு ரீகனட் பார்த்துட்டு வேற ஏதாவது இன்னொரு ரெண்டு பிராண்ட் பத்தி எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போங்களேன். அடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்சங், இது சாம்சங் 110 மார்க்கெட் ரேட் ஒரு 32 ரூபா 33 ரூபா வரும். ஒரு 25,000 கொடுக்கலாம் பிரதர். 25,000. சோ இது வந்து 4 ஸ்டார் இருக்குது, இங்க நீங்க சைடுல பாத்தீங்கனாலே தெரியும். அடுத்து போயிட்டா 1.5 சாம்சங், 1.5 10 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 29 ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும். அடுத்து போயிட்டா இட்டாச்சி, இது இட்டாச்சி போயிட்டா 1.5 10, இது ஒரு 30,000 ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும். அடுத்து எல்ஜி இருக்கு 5 ஸ்டார், எல்ஜி போயிட்டா ஒரு 30,000 ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும். 110 5 ஸ்டார் 6-in-1 கன்வெர்டபிள் லேட்டஸ்ட் 2022 மாடல். அது வோல்டாஸ் இருக்கு, வோல்டாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24,000 25,000. மார்க்கெட் இருக்கிற ஏசி வீட நம்மகிட்ட ஒரு பிராண்ட் எடுத்தோம்னா 10,000 ரூபா டிஃபரன்ஸ் வரும். ஓகே, கன்ஃபார்மா அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸில் வந்து நமக்கு ரீட்டைல் உண்டான ப்ரைஸ் தான் இல்லையா? ஏன்னா கடைசியை ஒட்டும்போது ஹோல்சேல் அப்படின்ட்டு கூடாது இல்லை. ஸோ அதே உங்களுக்கு கேட்டுக்கிட்டேன். நிறைய ஷாப் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு ரேட் ஒன்று சொல்லிடுறாங்க, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் வேறையாக கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம வீடு இருக்குது, அது இல்லை பிரதர். நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோஸ் நிறைய, இதில் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதான் இருக்கும். நம்மளால கால் எடுக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு 100 கால் வர இடத்துல 1000 கால் வருது. அந்த ரெஸ்ட்டை சமாளிக்க முடியாமல், ஏன்னா பசங்கனாலேயே முடியாது, ஏன்னா 4-5 பசங்க இருக்கும். புரியுது புரியுது. இது எங்கனால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஆஃப்லைன் சேல்ஸ் நீங்கள் பார்த்தா கஸ்டமருக்கு, நீ ஏசி சீசன் பொறுத்த வரைக்கும் வெளியூர் கஸ்டமருக்கு ஏசி ரொம்ப முக்கியம். ஏசி பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அதுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு கண்டிப்பாக அதில் ஃபாலோ பண்ணி ஏசி பொறுத்த வரைக்கும் யார் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரீச் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் அப்படி கால் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? வாட்ஸ்அப்ல பண்ணிட்டாங்கன்னா நைட்டு கூட ரிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி கால் பண்ணுறது எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ள கால் பண்ணலாம்? ஒரு 10:30 நைட் ஒரு 10:00 வரைக்கும் பண்ணலாம். காலையில் 10:30 அது ஒரு 10 டைம். ஓகே, ஒருத்தங்க 5 மணி 4 மணிக்கு பண்ணுறாங்க விடிய காலையில். சரி சரி சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, 10:30 வரைக்கும் 10:00 to 10 ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து ஃப்ரிட்ஜஸ் பார்க்க முன்னாடி அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஏசிஸோடைய ஸ்டாக்கு ஒரு சின்ன கலெக்ஷன் வச்சிருக்காங்க. பத்த வரைக்கும் பக்கத்தில் இன்னொரு குடோன் இருக்குது, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஏசிஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரதர், நம்மகிட்ட ஃப்ரிட்ஜஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன எதுங்க சொல்லுங்கள்? எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃப்ரிட்ஜ் போயிட்டு 17,000 ரூபா. சிங்கிள் டோர் டபுள் டோர், டபுள் டோர் 253 லிட்டர் சாம்சங் நான் கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜ் 17,000 ரூபா. எப்பவுமே 17,000 ரூபா. கன்வெர்டபிள் போகும்போது 18,500 ரூபா வரும். அதோட மாடல்ஸ் தான் இது வந்து ஆனியன் ட்ரேவோட வரும். இது வந்து 275 லிட்டர் 19,500 ரூபா வரும். இதுதான் நம்ம என்றைக்குமே நம்மளோட ஸ்டார் மாடல். 22,000 ரூபாய்க்கு எப்பவுமே ஆஃபர் இருக்கும். 324 லிட்டர் 2 ஸ்டார், இது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற மாடல் தான். ஓகே, ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணி அதை காட்ட முடியுங்களா? ஸோ எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறது. இது எவ்வளவு ப்ரைஸ் சொன்னீங்க? 22,000 ரூபா தான். 22,000 ரூபா எப்பவுமே, இது 22,000 ரூபா. அதனால நீங்களும் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த ஃப்ரிட்ஜஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொதல் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன எதுங்கிற அந்த வீடியோ நீங்க தரமா பார்த்துலாம். அடுத்து போயிட்டுனா உங்களுக்கு எல்ஜி இருக்கு. எல்ஜி எந்த மாடல் போயிட்டுனா 23,000 ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும். 308 லிட்டர் எல்ஜியோட மாடல். நீங்க அந்த ஸ்டார்டிங் டபுள் டோர் வந்து 17,000 ரூபா சொன்னீங்களே, அது தோராயமா மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? ஒரு 27,000 ரூபா. 27,000 இருக்கா நம்ம கிட்ட? 27,000 ரூபா அந்த ரேஞ்சஸ். 17,000 ரூபாய் அதுல ஒரு 10 ரூபா பக்கம் கம்மியா. சேம் நம்ம அங்க பார்த்ததுதான். ஓகே, இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி நிறைய புக்கிங் இருக்கு. அவங்களுக்கு நம்ம கொடுத்து ப்ரீ புக்கிங் வந்தோடமே டக் டக்னு போற மாதிரிங்க. அப்ப போயிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல ஃபுல் ஸ்டாக் வந்து ஃபுல்லாவே ஏசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜஸ் இருக்கும். சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஏசி ஃப்ரிட்ஜ் தான் மேக்ஸிமம் போகும். ஃப்ரிட்ஜஸ் பாத்தீங்கன்னா அப்கமிங் வர வேண்டியது இருக்கு. வந்ததுன்னா ஆல் மாடல் சாம்சங் எல்ஜி தான் என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கோ அந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாவே நம்ம இருக்கு. டிசைன் பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அடுத்தடுத்து உங்க ஃப்ரிட்ஜஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே நீங்க உங்க முன்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வாஷிங் மிஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் அடுத்தடுத்து பார்த்துலாம் வாங்க. ஸோ வாஷிங் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரதர், டாப் லோடுங்க ஃப்ரண்ட் லோடுங்களா பிரதர்? பிரதர் வாஷிங் மிஷின் டாப் லோடிங் அவைலபிலிட்டி இருக்கு, ஃப்ரண்ட் லோடிங் அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்டார்டிங் போயிட்டுன்னா நம்ம 10,000 தான். ஃப்ரண்ட் லோடிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் போயிட்டுன்னா 17,000 தான். கேஷ் யூஸ் நம்ம எப்பவுமே ஒரே ப்ரைஸ் தான். வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு பிரதர். கஸ்டமர் வந்து பார்த்து எடுக்கிற அளவுக்கு ஸ்டாக் இல்ல, ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. சாம்சங் மாடல்ஸ் இருக்கு, எல்ஜி மாடல் இருக்கு, கேஜி 7 கேஜி அதெல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குங்களா? எல்லாமே 5 ஸ்டார் தான். ஸோ கேமரா அப்படியே லைட்டா ஒரு லுக்ல ஜூம் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீண்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் எவ்வளவு பிரதர்? இது போயிட்டு உங்களுக்கு 14,500 வரும். மார்க்கெட் ரேட் 20,500 ரூபா 21,000 ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும். ஒரு 14,500 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த சம்மர் சீசன்னால ஆன்லைன் சேல்ஸோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரைஸ் பெஸ்ட்டா இருக்கும். எப்பவுமே நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கும் ப்ரைஸ். நம்ம மார்க்கெட் விட நான் தான் சொல்றேன் பாருங்க, இந்தியா விட நம்ம இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸ் நான் கொடுப்பேன், எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருப்பேன். அடுத்து போயிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் லோடு, ஃப்ரண்ட் லோடு தான் இந்த மாடல் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போன மாடல். 7 கேஜி 23,000 எப்பவுமே கொடுக்குற ஆஃபர். இது போயிட்டு 25,500 எப்பவுமே கொடுக்குற ஆஃபர். இது போயிட்டு 100% ட்ரையர் சாம்சங்கோடது. இதெல்லாம் ஃபிளாட் 50% எம்ஆர்பி இருந்து 50% வந்துடும். அதே மாதிரி டிஷ்வாஷர்ஸ் இருக்கு, டிஷ்வாஷர்ஸும் மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு. நம்ம இந்த டைம் 20,000 கொடுக்குறோம் சாம்சங் டிஷ்வாஷர். சாம்சங் இருக்கு, கிளான்ஸ் இருக்கு, எல்ஜி இருக்கு. எல்ஜி இருக்கு. சாம்சங் டிஷ்வாஷர் 20,000 ரூபா, 13 பிளேட்ஸ், 13 பிளேட். ஆமா, பீஸ் பக்காவா இருக்கும், வாரண்டி பீசஸ் தான். கேலன்ஸ் போயிட்டு 15,000 ரூபா. இந்த பிராண்டை விட சாம்சங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சாம்சங் விட எல்ஜி நல்லா இருக்கும். எல்ஜி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 50% எம்ஆர்பி இருந்து ஃபிளாட் 50%. அதே மாதிரி கெல்வின் என்ற பிராண்டோட இருக்கு. இது போயிட்டு 9,000 வரும். நெக்ஸ்ட் போயிட்டா மைக்ரோவன் இருக்கு பிரதர். ஸ்மார்ட் மைக்ரோவன், சோலோ, கிரில், கன்வெக்ஷன், எல்லா மாடல் மைக்ரோ
மைக்ரோவன் அவைலபிலிட்டி இருக்கு. சாம்சங் எல்ஜி இதை மாத்திரம் தான் அவைலபிள் இருக்கு. சாம்சங் எல்ஜி தான் இருக்கிறது பெஸ்டா இருக்கும் மைக்ரோவன்ல. பிளாட் 50% எம்ஆர்பில இருந்து பிளாட் 50%. கஸ்டமருக்கு ஏதாவது மாடல் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல அமிச்சா கூட போதும். நம்ம அப்படியே நம்மகிட்ட அந்த மாடல் இருந்து நம்ம கொடுத்துக்கலாம். சாம்சங்ல மேக்ஸிமம் இந்த மாடல் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா போகும். ஸ்மார்ட் மைக்ரோவன் பிளாட் 50% பிரைஸ் போட்டுனா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஒரு டிஸ்கவுண்ட் போகும். பேசிக் ரேஞ்சஸ் எடுத்து 4,000 ரூபாய் இருந்தது மைக்ரோவன் மட்டும். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிங்க சந்தோஷம். அடுத்து நான் இப்ப என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் கோயம்புத்தூர் இன்னும் நேரம் கோயம்புத்தூர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டேரக்டா நம்ம சுண்டக்காமத்தூர் பக்கம் வராங்க. உங்க ஷாப்புக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை பார்த்து வாங்குறாங்க சந்தோஷம். பட் இதே வீடியோவை கோயம்புத்தூர் எல்லாம் வேற மாவட்டத்திலிருந்து பாக்குறாங்க அல்ல பிற மாநிலத்துல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வரை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ப்ராப்ளமே கிடையாது. கஸ்டமர் ஓகே மாடல் ஓகே வாட்ஸ்அப்ல வந்துட்டாங்க ஃபைனலைஸ்ட் ஆயிருச்சுன்னா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு பேமெண்ட் பண்றாங்க. மார்னிங் 12:00 குள்ள பண்ணிட்டா அன்னைக்கே கொரியர் ஆயிருக்கும். 12:00 மேல ஆயிருச்சுன்னா அடுத்த நாள் தான் கொரியர். கொரியர் கான்செப்ட் அதான். இன்னைக்கு 12:00 12:00 முன்னாடி அவங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகி பில் இன்வாய்ஸ் ஆகி கஸ்டமருக்கு மெசேஜ் போயிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி மெசேஜும் போயிரு. எந்த அன்னைக்கு வருது எப்ப வருதுங்கிறது போயிரும். அதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி பிரதர் இஎம்ஐ ஆப்ஷன் அதனால ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். இஎம்ஐ எதுவும் இல்ல. அதே மாதிரி நீங்க சொல்லி இருக்க பிரைஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லினா ரீட்டெயில் பிரைஸ் அப்படியே சொல்லுவீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த பாத்துட்டு நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தங்க சரி இவ்வளவு கம்மியா கிடைக்குது நம்ம இவங்க கிட்ட எடுத்து வந்து நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலம் நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பல்க் எடுக்கும்போது ஏதாவது சின்ன கொஞ்சம் கூட ஃபர்தரா பெஸ்ட் அதை பண்ண முடியல. நம்ம அப்படி பண்றதே கிடையாது. கஸ்டமர்னாலும் ஒரே பிரைஸ் தான், டீலர்னாலும் ஒரே பிரைஸ் தான். டீலருக்கு வந்துட்டு இவன் ஒரு 50 பீஸ் வச்சிருப்பேன், அவங்க இருக்கிற 40 பீஸ் நல்லதா எடுத்துட்டு போயிருவாங்க. புரியுது புரியுது. திருப்பி அந்த கஸ்டமருக்கு 10 பீஸ் நமக்கு நல்ல பீஸா கொடுக்க முடியாது. நம்ம கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் எனக்கு. கஸ்டமருக்கு பெஸ்டா என்ன பிரைஸ் இருக்கோ கொடுத்துருவேன். டீலர் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் வந்து எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெஸ்டோ கொடுத்துருவோம். பிரைஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. போன் கால்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு 10:30 மேல கூப்பிட்டா எடுக்கும். 10:30 மேல கூப்பிட்டா எடுக்க முடியும். காலையில 10 டு ராத்திரி 10 இந்த டைம்ல இல்லீங்களா? ஓகே. சப்போஸ் இத மிஸ் ஆனாலும் வாட்ஸ்அப்ல நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல போட்டாங்கனா நம்ம அதை ஃபாலோ பண்ணி பாக்குற ஏசிஸ் எல்லாமே ஒரிஜினல் தான bro. அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்ல. 100% ஒரிஜினல்ங்க. பாத்தீங்கனா தெரியும். Samsung கூட சீரியல் நம்பரோட வந்துரும். எந்த பிராண்ட் எடுத்தாலும் அந்த சீரியல் நம்பர். பிராண்ட பொறுத்த வரைக்கும் நம்மள்ட கஸ்டமர் பயப்படவே வேணாம். எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும். சம்மர்க்காக மார்க்கெட்லயே இந்தியால யாருமே கொடுக்க முடியாத ரேட் நம்ம கொடுக்குறோம். ஓபனா நம்ம சொல்லலாம். கேரண்டியா சொல்லலாம். கேரண்டியா சொல்லலாம். ஓகே bro. நன்றி. Thank you so much. அண்ட் வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் ஃபார் பெஸ்டான ரேட்ல வாங்க நினைச்சீங்க அப்படினா தாராளமா கோரிய எலக்ட்ரானிக்ஸ் அப்ரோச் பண்ணலாம். உங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக இவங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம கீழ ஸ்க்ரோலிங்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறேன். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி தான் இவங்களுடைய ஃபிரிட்ஜஸோட கலெக்ஷன்ஸும் வாஷிங் மிஷின்ஸோட கலெக்ஷன்ஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணிப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுடைய ஹோல் கலெக்ஷன்ஸ் தாராளமாக நீங்கள் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் சகரி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் நம்ம 4E எலக்ட்ரானிக்ஸில் இந்த அளவுக்கு ப்ரைஸ் தட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்கள் எல்லாரையும் டேக் கேர். டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.